வணக்கம் தோழர்களே, இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 20/2/2021, அதாவது பிப்ரவரி மாதம் 20ஆம் நாள் 2021ஆம் வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 1 மணி ஆகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கலாம் என்பது தொடர்பான விரிவான தகவல்களைத்தான் இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் பதிவு செய்வதற்காக வந்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமையானால், இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி, சென்னை மாநகரின் புறநகர் பகுதிகள் உட்பட வடகடலோர மாவட்டங்களில் அங்குமிங்குமாக மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது, இன்று உள் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து மேற்கு உள் மாவட்டங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக கூட திருப்பூர் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்ததை என்னால் ரேடார் படங்களின் வாயிலாக பார்க்க இயன்றது. இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் திருப்பூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் என்பதை போல நாம் உறுதியாக நம்பலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல கோவை மாவட்டத்திலும் மழை பதிவாகலாம். நாம் குறிப்பிட்டு ஒரு வரியில் கூறிவிட வேண்டும் என்று சொன்னால், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது இன்று அடுத்த 24 மணி நேரத்தில். இவை தவிர்த்து வட தமிழக மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம். தற்சமயம் பார்த்தீர்களேயானால், புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளின் வழியாக உள்ளே மழை மேகங்கள் ஊடுருவி கொண்டிருக்கிறது. அதனுடைய தாக்கத்தினால தஞ்சை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். அதே போல நாகை மாவட்டத்தின் தெற்கு பகுதிகளை ஒட்டிய அந்த கடல் பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை நாம் பார்ப்பதற்கு முன்பாக, தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாக நாம் சில விஷயங்களை மேலோட்டமாக பார்த்துவிடலாம். நீங்க இப்பதான் முதல் முறையாக நமது தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்துல நம்முடைய காணொலிகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நமது தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்துல ஒவ்வொரு நாளுமே வானிலை அறிக்கையை நான் விடாம பதிவு பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். உங்களுடைய பகுதிகளின் நிலவரத்தை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுனாக்கா, நீங்கள் நமது தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதற்கு முன்பாக, கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான மழை அளவுகள் பட்டியலை நான் உங்களிடம் இன்றைய காலை நேர குரல் பதிவில் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே நமது இணையதளமான tamilnaduweather.com இணையதளத்தில் நான் முழுமையாக பதிவு செய்திருக்கிறேன். அவைகளினுடைய இணைப்பு முகவரியையும் வேறு சில தகவல்களையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வழங்குகிறேன். உங்களுக்கு ஒருவேளை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான மழை அளவுகள் பட்டியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால், நான் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கி இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் மற்றும் இணைப்பு முகவரியை பயன்படுத்தி நீங்கள் தெள்ளத் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது நேரத்தை விரயமாக்காமல் நாம் நிகழ்நேர தகவல்களை பார்க்க தொடங்கலாம். சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில், நான் உங்களிடம் கூறியிருந்ததைப் போலவே பேராவூரணி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகள், இது புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். அதே போல கீரமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள், தஞ்சை மாவட்டம் பேராவூரணி சுற்றுவட்டார பகுதிகள், மல்லிப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதிராம்பட்டினம் முட்டுப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன். அதிராம்பட்டினம் என்பது தஞ்சை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி, முத்துப்பேட்டை என்பது திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி, திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல நாகை மாவட்ட பகுதிகளின் வழியாக உள்ளே அவ்வப்பொழுது மழை மேகங்கள் ஊடுருவி கொண்டுதான் இருக்கிறது. தற்சமயம் பார்த்தீர்களேயானால், நாகை மாவட்டத்திலிருந்து உள்ளே ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய மழை மேகங்கள் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். அதே போல வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கரியாப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வாய்மேடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து வேளாங்கனி, வேதாரண்யம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் வேளாங்கனி, வேதாரண்யம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அநேக இடங்களில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. அதை இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன்.
அந்த மழை மேகங்களானது மேலும் உள்ளே ஊடுருவுகையில் திருவாரூர் மாவட்டத்திலும் அவ்வப்பொழுது மழை பதிவாகிக் கொண்டுதான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, மாற்று கருத்துக்களும் கிடையாது. அதே போலத்தான் தஞ்சை மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் அவ்வப்பொழுது லேசானது முதல் மிதமான மழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது. இன்று காலையில் திருக்கடையூர் தரங்கம்பாடி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட திருக்கடையூர் தரங்கம்பாடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருந்ததை என்னால் தெரிந்து கொள்ள இயன்றது. இப்பொழுது ரேடார் படங்களில் அந்த இடங்களில் குறிப்பிட்டு கூறும்படியான அளவு வலுவான மழை மேகங்கள் பதிவாகி வரவில்லை. ஆன போதும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அல்லது அடுத்த 24 மணி நேரத்தில் மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த மழை மேகங்கள் மேலும் உள்ளூர் ஊடுருவுகையில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். இப்பொழுது நாம் நிகழ்நேர தகவல்களுக்கு வந்துவிடுவோம். திண்டுக்கல் நத்தம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கோபால்பட்டி சுற்று வட்டார பகுதிகள் சிறுமழையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதே போல திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலம்பட்டி வத்தலகுண்டு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சின்னாலம்பட்டி வாடிப்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். அதாவது வாடிப்பட்டி வத்தலகுண்டு சின்னாலம்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடங்களில் பல்வேறு இடங்களிலும் மழை தற்சமயம் பதிவாகிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒருவேளை அந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் தற்சமயம் அங்கெல்லாம் இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் பழனிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நெய்க்காரப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதே போல தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயலுகிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் சத்தியமங்கலம் பண்ணாரி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் அங்கே பார்த்தீங்கன்னா மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அந்த மழை மேகங்கள் மேலும் மேற்கு நோக்கி நகர்கையில் நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்திலேயே பார்த்தீர்களேயானால் கோத்தகிரி சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 92 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் ஆரியம்பாளையம் சுற்று வட்டார பகுதிகள் இரும்போரை சுற்று வட்டார பகுதிகளில் எல்லாம் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளை நாம் குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால் சத்தியமங்கலம் மற்றும் சிறுமுகை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அநேக இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை போல நாம் சொல்லிவிடலாம். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையில் பெருந்துறை காஞ்சிக்கோயில் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதை தெரிந்து கொள்ள இயலுகிறது. குறிப்பிட்டு நாம் கூற வேண்டும் என்றால் பெருந்துறை சென்னிமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தற்சமயம் நான் மேற்குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த இடங்களில் அதாவது நாசியனூர் மற்றும் சென்னிமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் சூறை காற்றுடனான வலுவான இடியுடன் கூடிய மழை பதிவாகிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் அந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் என்பதை மறக்காமல் தெரிவியுங்கள். அதே போல நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஈரோடு மாநகர் பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. இவை தவிர்த்து கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் சுற்று வட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அந்த மழை மேகங்கள் மேலும் மேற்கு நோக்கி நகர்கையில் பண்ருட்டி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, மாற்று கருத்துக்களும் இருக்கப் போவது கிடையாது. இதே போல கடலூர் மாவட்டத்தில் அங்கும் இங்குமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. சிதம்பரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. புதுச்சேரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் தற்சமயம் திருப்புவனை திருக்கனூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் புதுச்சேரி மாவட்டத்தில் அங்கும் இங்குமாக மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இது தொடர்பாக இன்றைய காலை நேர குரல் பதிவிலேயே நான் உங்களிடம் சில விஷயங்களை தெளிவாக விளக்கியிருந்தேன். இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட உங்களுக்கு வடகடலோர மாவட்டங்களில் அங்கும் இங்குமாக மழை பதிவாகும். தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. தற்பொழுது இது தொடர்பான விரிவான தகவல்கள் அடங்கிய வானிலை அறிக்கையை நாம் பார்க்க தொடங்கலாம். தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்களில் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் அல்லவா எந்தெந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதைப் போல இப்பொழுது அடுத்த சில மணி நேரங்களை பொறுத்தவரையில் வடகடலோர மாவட்டங்களில் அங்கும் இங்குமாக மழை பதிவாகும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, மாற்று கருத்துக்களும் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டத்தில் புலிகேட் ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று இரவு நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலை நேரங்களில் மழை பதிவாகும்.
ஆகும் மீண்டும் அதிலிருந்து விதமான மாறுதல்களும் இருக்க போவது கிடையாது அதே போலதான் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளிலும் உங்களுக்கு இன்று இரவு நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலை நேரங்கள் அல்லது அதை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் பெங்களூர் சுற்று வட்டார பகுதிகள் மைசூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட கர்நாடக மாநில தெற்கு பகுதிகளில் இன்றுமே மழை பதிவாகும் இதனுடைய தாக்கத்தினால உங்களுக்கு ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் அதே போல கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள் குறிப்பாக பெங்களூருவை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லை பகுதிகளிலெல்லாம் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே உள்ளது அதே போல திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் இன்று சில இடங்களில் மழை பதிவாகும் அந்த ஜவாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை பதிவாகலாம் அதே போல வேலூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன் ராணிப்பேட்டை மாவட்டத்தை விட்டு விட்டீர்களே என்று கேட்காதீர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் மழை பதிவாகலாம் அங்கும் இங்குமாக அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது மாற்று கருத்துக்களும் கிடையாது திருப்பூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகும் இந்த மழையானது கொஞ்சம் வலுவான மழையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் ஓரளவு குறிப்பிட்டு கூறும்படியான அளவு மழை பதிவாகலாம் ஒரு 30 மில்லிமீட்டர் அதற்கும் அதிகமான அளவு மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது சில இடங்களில் தான் இந்த மாதிரியான மழை பதிவாகும் பொதுவாக பார்த்தீர்களேயானால் மிதமான மழை நிறைய இடங்களில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதைவிட நிறைய இடங்களில் சாரல் தூரல் மற்றும் லேசான மழை பதிவாகும் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதே போல தான் நாமக்கல் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட மேற்கு பகுதிகள் அதே போல கரூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்று சாரல் தூரல் மற்றும் லேசான மழை பதிவாகலாம் சேலம் மாவட்டத்திலும் நிறைய இடங்களில் சாரல் தூரல் மற்றும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் மழை பதிவாகும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் சாரல் தூரல் மற்றும் லேசான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இவை தவிர்த்து தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் மதுரை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தற்சமயமே மதுரை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நான் நிகழ்நேர தகவல்களிலேயே பதிவு செய்திருந்தேன் அல்லவா அந்த அறந்தாங்கி மற்றும் ஆவுடையார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் மேலும் உள்ளே ஊடுருவுகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் வேறு பல பகுதிகளிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தப் போகிறது என்பதிலும் எந்த விதமான மாற்றங்களும் இருக்கப்போவது கிடையாது தென் கடலோர மாவட்டங்கள் தொடர்பாக ஏதாவது நீங்கள் குறிப்பிடுங்கள் என்பதை போன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைப்பீர்களேயானால் இன்று நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலை நேரங்களில் நமக்கு தென் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும் என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது அதே போல அதிகாலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் நான் முன்பாக குறிப்பிட்டிருந்ததைப் போலவே புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகள் புதுச்சேரி சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் உட்பட வடகடலோர மாவட்டங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது தஞ்சை மாவட்டத்தில் மழை பதிவாகுமா என்பதை போல நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஏனென்றால் நாகை மாவட்டத்தின் வழியாக உள்ளே ஊடுருவக்கூடிய அந்த மழை மேகங்கள் அதன் பிறகு திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அதன் பிறகு அது மேலும் நகர்கையில் இது கிழக்கு திசை காற்றினால் ஏற்படக்கூடிய மழை தான் ஆகையினால உங்களுக்கு தஞ்சை மாவட்ட பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் இந்த மழையானது லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் பெரும்பாலும் சாரல் தூரல் நிறைய இடங்களில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கர்நாடக ஆந்திர தெற்கு பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகள் மற்றும் மேற்கு ஊழல் மாவட்டங்களின் வடக்கு பகுதிகள் இவை தவிர்த்து தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் வேலூர் மாவட்ட பகுதிகளில் எல்லாம் பதிவாகக்கூடிய மழை மேகங்கள் என்பது வேறு இது மத்திய அடுக்கில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய காற்று முறிவினால் ஏற்படக்கூடிய மழை மேகங்கள் இந்த மழை மேகங்களானது பலத்த இடியுடன் கூடிய மழைப்பொழிவை சில இடங்களில் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நமக்கு டெல்டா மாவட்டத்தில் கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மழை என்பது கிழக்கு திசை காற்றினால் கிடைக்கக்கூடிய மழை அதே போல தென் கடலோர மாவட்டங்கள் பதிவாக இருக்கக்கூடிய மழை என்பதும் கிழக்கு திசை காற்றின் தாக்கத்தினால கிடைக்கக்கூடிய மழை ஆகையினால இந்த மழையானது லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் நிறைய இடங்களில் பார்த்தீர்களேயானால் சாரல் தூரல் உங்களுக்கு கடலோர பகுதிகளில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதே சமயம் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் நிலவரம் என்பது வேறு அந்த இடங்களில் காற்று முறிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஆகையினால சென்னை மாநகரினுடைய வடக்கு புறநகர் பகுதிகள் புலிகேட்டேரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சில இடங்களில் நல்ல மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது நேற்றைப் போலவே இன்றுமே மாலை நேரத்தில் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய ஒரு குரல் பதிவை நான் பதிவு செய்ய முயற்சிக்கிறேன்
இந்த காணொளியின் தொடக்கத்தில் நான் கூறியிருந்ததைப் போலவே கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான மழை அளவுகள் பட்டியல் அடங்கிய அந்த இணைப்பு முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கியிருக்கிறேன். அதனை பயன்படுத்தி நீங்கள் கடந்த 24 மணி நேரம் மழை நிலவரம் தொடர்பான முழுமையான மழை அளவுகள் பட்டியலை தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் விளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்திய கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த குரல் பதிவில் மாலை நேரத்தில் நிகழ்நேர தகவல்களுடன் மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.